வெல்கம் டு சமையல் பற்றை. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டே செவனோட வீடியோ. இன்றைக்கி காலையில் என்ன ட்ரிங்க்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி வெந்தயம் தாங்க, நைட்டே இதை ஊற வச்சுட்டேன். வெந்தயத்தில் வந்து ஃபைபர் நிறையா இருக்குதுங்க, இரும்புச்சத்து, புரதம், பொட்டாசியம், மெக்னீசியம் இருக்குதுங்க. ரத்த சர்க்கரை அளவு வந்து கண்ட்ரோலில் வைக்கும், கொழுப்பை கரைக்கும், அஜீரணம், வயிறு கோளாறு பிரச்சனைகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. நார்ச்சத்து அதிகமாக இருக்குதுங்க. நம்ம இதை வெறும் வயிற்றுலேயும் எடுத்துக்கலாங்க. அடுத்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன செய்யலான் தாங்க பார்க்கலாம். பணியாரங்க, சோள பணியாரம், வெள்ளை சோளம். சோளத்தில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க, க்ளூட்டன் ஃப்ரீ, நார்ச்சத்து அதிகமாக இருக்குதுங்க, ரத்த சர்க்கரை அளவு வந்து கண்ட்ரோலில் வைக்குங்க. வைட்டமின் பி, வைட்டமின் B2, B6, அயன், சிங்க், காப்பர், மெக்னீசியம் இருக்குதுங்க. எலும்பு வலுப்பெறதுக்கு ரொம்ப நல்லதுங்க, ரத்த சோகை வராமல் தடுக்குங்க. உளுந்து எடுத்துருக்குறேங்க, இது வந்து ஒரு டம்ளருக்கு கால் டம்ளர் எடுத்துக்கோங்க. வெந்தயம் ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கோங்க. வெந்தயத்தையும் உளுந்தையும் போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாங்க. ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. உளுந்துலேயும் நல்லா புரோட்டீன் இருக்குங்க. சோளத்தை இப்போ சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. ரெண்டையும் கலந்து பிங்க் சால்ட் சேர்த்துக்கோங்க. நல்லா கை விட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. இது ஓவர் நைட்டு ஊறட்டுங்க. காலையில் பார்க்கலாங்க, நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள். நல்லா கலக்கி விட்டுட்டு பணியாரக்கல் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. வெங்காயம், பச்சை மிளகாலாம் தாளித்து கொட்டி கூட ஊற்றலாங்க, அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. பாதி வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுடலாங்க. மூடி வச்சிடலாங்க. பாருங்கள் நல்லா ஃப்ளஃபியாக நல்லா உப்பி வந்திருக்கு. ஒரு டம்ளர் எடுத்திங்கன்னா அதில் கால் டம்ளர் உளுந்து போட்டிங்கன்னா போதுங்க. இதுக்கு ஒரு சட்னி பாத்திரலாங்க. ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாங்க, கடலெண்ணெய், கடுகு, உளுந்து, கடலப்பருப்பு, வரமிளகா மூணு போட்டுக்கோங்க, காஷ்மீரி சில்லி நான் ரெண்டு போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா பொடியாக அரிஞ்ச வெங்காயம் ரெண்டு சேர்த்துக்கோங்க. தக்காளி ஒன்று சேர்த்துக்கோங்க, பெரிய தக்காளியாக. கேரட் சேர்த்துக்கோங்க, ரெண்டு கேரட் நல்லா சீவிட்டு சேர்த்துக்குங்க, சீக்கிரமாக வதங்கிடும். தேங்காய் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காயை சேர்த்துக்கோங்க.
ஆற வச்சுட்டு இதை அரைச்சிக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. இதுக்கு தாளித்து கொட்டிடலாங்க. கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலப்பருப்புலாம் போட்டு தாளித்து கொட்டிடுங்க. பிரேக்ஃபாஸ்ட் ரெடிங்க. இன்றைக்கி லஞ்சுக்கு சீரக சம்பா பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு குக்கர் எடுத்துட்டு நெய் 2 ஸ்பூன், ஆயில் கொஞ்சம் விட்டுக்கோங்க. ஸ்பைசஸ்லாம் பார்க்கலாங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அன்னாசி மொக்கு, அன்னாசி பூ 2 சேர்த்துக்கோங்க. கல்பாசி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டுடலாங்க. பெரிய வெங்காயம் நீல வாக்கில் அரிஞ்சு 2 சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாயும் நீல வாக்கில் சேர்த்துக்கோங்க அரிஞ்சு. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. நம்ம இதில் கேரட், பீன்ஸ், டர்னிப் இதெல்லாம் சேர்க்க போகிறோங்க. உருளைக்கிழங்கு சேர்க்க வேண்டாங்க. புதினா 1 கையளவு சேர்த்துக்கோங்க. காய்கறியெல்லாம் சேர்க்கறதுனால நல்லா சத்தாக இருக்குங்க. தக்காளி 2 தக்காளி சேர்த்துக்கலாங்க. நீங்கள் இதை அரைச்சி கூட சேர்த்துக்கலாங்க தக்காளியை. கேரட்டில் வைட்டமின் ஏ, பீட்டா கரோட்டின், பொட்டாசியம் சத்து, கண் பார்வைக்கு இது ரொம்ப நல்லதுங்க. ரத்தத்தை சுத்தப்படுத்தும். மலச்சிக்கல், ரத்த சோகை வந்து நீங்குங்க. பீன்ஸு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குங்க. நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. மலச்சிக்கல் நீங்கும். உடல் எடை குறையுங்க. வைட்டமின் ஏ, வைட்டமின் கே, வைட்டமின் சி, மேக்னீஸு, பொட்டாசியம் சத்தெல்லாம் நிறையா இருக்குங்க. ரத்த அழுத்தத்தை வந்து குறைக்குங்க. நூல்கொள் வந்து வைட்டமின் சி, வைட்டமின் ஏ, வைட்டமின் B1, B3, B6, ஃபோலேட்டுகள், கால்சியம், செம்பு சத்து, இரும்பு சத்து, மேக்னீசியம், பாஸ்பரஸ், செலினியம், துத்தநாகம்லாம் இருக்குதுங்க. பீட்டோ கரோட்டின்னு இருக்குதுங்க. நோய் எதிர்ப்பு சக்தியும் மேம்படுத்துங்க. மலச்சிக்கல் வராதுங்க. உடல் எடை வந்து குறையுங்க. இப்போ காயை வணக்கிவிட்டு மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. உடல் எடையை குறைக்க உதவுங்க. சர்க்கரை அளவை குறைக்கும். நோய் வராமல் தடுக்குங்க. டர்னிப்பில் வைட்டமின் சி, வைட்டமின் B6, ஃபோலேட்டுகள், கால்சியம், பொட்டாசியம், காப்பர் இருக்குதுங்க. புற்றுநோய் வராமல் இது தடுக்குங்க. மார்பக புற்றுநோய் செல் உருவாவதையும் இது தடுக்குங்க. பிங்க் சால்ட்டு சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா வதக்கி விட்டுக்குங்க. கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இதுக்கு நம்ம சீரக சம்பா தாங்க எடுத்திருக்கோம். சீரக சம்பா வந்து நோய் எதிர்ப்பு தன்மையை வந்து அதிகரிக்குங்க. ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கும். கெட்ட கொழுப்பை வந்து கரைக்குங்க. செலினியம் புற்றுநோய் ஏற்படுவதை தடுக்குங்க. செலினியம் இருக்கிறதுனால மார்பக புற்றுநோய் ஏற்படுவதையும் தடுக்குங்க. ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துங்க. 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க. நல்லா கொதி வரட்டும். ரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைக்குங்க. நரம்பு வலுப்படும். நார்ச்சத்து இதெல்லாம் அதிகமாக இருக்குதுங்க. ரத்த ஓட்டத்தை சீராக வைக்குங்க. அல்சர் வந்து குணமாகுங்க. வாத நோயும் குணமாகும். தோல் நோயெல்லாம் இதில் வந்து குணமாகுங்க. சீரக சம்பா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நம்ம இந்த சாதா அரிசி எடுத்துக்கிற விட இதில் எடுத்துக்கிட்டால் நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க. நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. எலுமிச்சம்பழம் 1 மூடி புழிஞ்சிருங்க. இது சாதம் குழையாமல் இருக்குங்க. எலுமிச்சம்பழம் புழிஞ்சோம்னா
நல்லா கலக்கிட்டு புதினா கொத்தமல்லி தழந்தா தூவிட்டு நம்ம இதை மூடிடலாங்க. மூணு விசில் விட்டுக்குங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு. பாருங்கள் ப்ரெஷர் அடங்கிருச்சு. இப்போ நம்ம பார்க்கலாம். பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக நல்லா வந்திருக்கு. உடையாமல் கிளறி விட்டுக்குங்க. இதை நம்ம லஞ்சுக்கு எடுத்துக்கலாங்க. தயிர் பச்சடியோடு எடுத்துக்கோங்க. வாரத்தில் ரெண்டு நாளைக்கு நம்ம ஸ்நாக்ஸ் செய்யலாங்க. இன்றைக்கி வந்து சக்கரைவள்ளி கிழங்கு கட்லெட் தாங்க பார்க்க போகிறோம். சக்கரைவள்ளி கிழங்குல நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க. ஃபைபர் இதில் வந்து அதிகமாக இருக்குது. வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, வைட்டமின் டி, பி ஃபைவ், நியாமின், இரும்பு சத்து, மெக்னீசியம், பொட்டாசியம், கால்சியம், பீட்டா கரோட்டின் இருக்குதுங்க. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குங்க. வயிற்று புண்ணிங்கும் அல்சர் வந்து குணமாகுங்க. நீரிழிவு நோய்க்கு இன்சுலின் சுரப்பை வந்து சீராக்குங்க. இரத்த சர்க்கரை அளவு வந்து இது கட்டுப்படுத்துங்க. கேன்சரை தடுக்குங்க. புற்றுநோயை குணமாக்கும். மூட்டு வலிக்கு ரொம்ப நல்லதுங்க. நச்சுத்தன்மையை வந்து கழிவுகளை வந்து வெளியேற்றும். வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. நல்லா பொடியாக அரிஞ்சு ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, மஞ்சத்தூள், மிளகுத்தூள் கால் ஸ்பூன், பிங்க் சால்ட் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க, எலுமிச்சம்பழம் கொஞ்சமாக புளிஞ்சுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பைண்டிங்காக நம்ம இதை சேர்க்குறோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு இதை நம்ம கரைச்சிக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சிக்கோங்க. மிளகாத்தூள் கொஞ்சம், மிளகுத்தூள் கொஞ்சம், உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பிங்க் சால்ட் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நான் தோசைக்கல் வச்சுட்டு நெய் ஒரு ஸ்பூன் விட்டுருக்கோங்க. இப்போ இதை கட்லட் மாதிரி நல்லா சேஃபாக உருட்டிக்கலாங்க. நான் ரவுண்ட் ஷேப்பில் பண்ணியிருக்குங்க. மாவில் டிப் பண்ணி தோசைக்கல்ல வச்சிடலாங்க. டயட் இருக்கும்போது ஏதாவது சாப்பிடணுன்னு தோணுங்க ஸ்நாக்ஸு. உருளைக்கிழங்கு பதிலாக நம்ம வந்து இப்படி சக்கரைவள்ளி கிழங்குல செஞ்சு சாப்பிட்டா டேஸ்ட். கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து ரொம்ப கம்மிங்க. சக்கரை நோய் இருக்கிறவங்க கூட ஒரு 100 கிராம் இதை எடுத்துக்கலாங்க. திருப்பி போட்டுருங்க. நல்லா செவந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாங்க. இதை ஸ்நாக்ஸுக்கு வச்சுக்கலாங்க. ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாங்க. அடுத்தது ஒரு ஸ்மூத்தி தாங்க பார்க்க போகிறோம். பனானா ஸ்மூத்தி. இது வந்து நைட்டுக்கு இதை வச்சுக்கலாங்க, டின்னராக வச்சுக்கலாங்க. இதுக்கு பனானா, நிலக்கடலை, பேரிச்சம்பழம், கருப்பு திராட்சை இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க. நிலக்கடலையில் வந்து வைட்டமின் பி, B6, ரத்த அழுத்தம் வந்து சீராகுங்க, நைட்ரிக் அமிலம் இருக்குதுங்க, கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்ப நல்லதுங்க, போலிக் அமிலம் இருக்குது, நச்சுக்களை நீக்கும், இரத்த சுத்தமாகும், பாஸ்பரஸ், தயாமின், புரதம் எல்லா சத்தும் இருக்குதுங்க. மெக்னீசியம் இருப்பதனால்
வந்து இன்சுலின் சுரப்பை அதிகரிக்குங்க, மூளை வளர்ச்சிக்கு நல்லது, ஞாபக சக்தியை அதிகரிக்குங்க, பித்தப்பை கற்கை வந்து கரைக்குங்க. வாழைப்பழத்தில் விட்டமின் B6, விட்டமின் சி, மெக்னீசியம், காப்பர், பயோட்டின் இருக்குதுங்க. பயோட்டின் இருக்கிறனால முடி வளர்ச்சிக்கு உதவும், எலும்பு உறுதியாகுங்க, குடலில் சீராக செயல்படும், நார்ச்சத்து வந்து அதிகங்க, இரத்த ஓட்டத்தை சீராக வைக்குங்க, சருமத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. டேட்ஸ் எடுத்துக்கலாங்க. டேட்ஸ் வந்து இரும்பு சத்து அதிகமாக இருக்குதுங்க. வைட்டமின் B6, B12, BK, கால்சியம், அயன், செலினியம், காப்பர், பொட்டாசியம், எலும்பு மூட்டு தேய்மானம் நீங்கும், கண் பார்வை அதிகரிக்கும், ரத்த சோகை நீங்குங்க. குழந்தைங்களுக்கு பாலில் சர்க்கரைக்கு பதிலாக இதை போட்டு கொடுக்கலாங்க. சோர்வு நீங்கும், கொலஸ்ட்ராலை வந்து கட்டுக்குள் வைக்குங்க. இது வந்து கலோர் அதிகங்க, அதனால் வாரம் ஒரு முறை எடுத்துக்கோங்க. அடுத்து கருப்பு திராட்சை வந்து சோடியம், வைட்டமின் சி, வைட்டமின் இ, இரும்பு சத்து, தயாமின், பாஸ்பரஸ், துத்தநாகம், நார்ச்சத்து, போலைட், மெக்னீசியம் இருக்குதுங்க. மலச்சிக்கல் நீங்கும், செரிமானத்திற்கு ரொம்ப நல்லதுங்க. இரத்த சோகை நீங்கும், கெட்ட கொலஸ்ட்ராலை கரைக்க உதவுங்க, எலும்பு வலுப்பெறுங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸில் ஒரு அடி அடிச்சுட்டு வந்துடலாங்க. கொஞ்சமாக பால் சேர்க்கறனா சேர்த்துட்டு அடிச்சுக்கலாங்க. இது வந்து நைட்டு டின்னராக எடுத்துக்கோங்க.